ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்றைக்கி நம்ம இந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் கிஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த வெப்சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெவர் கிஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2019 தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக்கல் ட்ராமா வெப்சீரிஸ் ஜி ஃபைவ் அவைலபிள் இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சீரிஸில் மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு எபிசோட்ஸோட ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 25 minutes, டோட்டலாக 3 hours 45 minutes இருந்தால் ஒரே சிட்டிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக்கல் வெப்சீரிஸ்னு தான் சொல்லுவேன். இந்த வெப்சீரிஸில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அன்யா சிங், ரகுல் மேத்தான் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் பார்ட்டியில் எதர்ச்சியாக மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது இவங்க ரெண்டு பேருமே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செம க்ளோஸான பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனை வந்து சண்டை போட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டு பிரிஞ்சாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமே லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பாங்கிற கன்ஃபியூஷன் தான். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணாங்களா இல்லையா, அவங்க டைட்டிலில் சொன்ன மாதிரி அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு கிஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சு போய் 5 வருஷம் கழிச்சு இவங்க திரும்ப பார்த்து பேசிக்க ஆரம்பிக்கும் போது இவங்க லைஃப்பில் இவங்க ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா, இல்லை கடைசி வருஷத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களாங்கிறத இந்த சீரிஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சீரிஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தலாம். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தமிழில் வந்து நம்ம நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸிங் கூட பண்ணியிருந்தாங்க. நிறைய ரொமான்டிக் டைலாக்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். ரெண்டாவது பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் இந்த சீரிஸில் நடிச்சவங்க எல்லாருமே அவ்வளோ சூப்பராகவும் க்யூட்டாகவும் இருந்தாங்க. இது வந்து ஒரு ஹிந்தி சீரிஸ், அதை தமிழில் பண்ணி தான் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பரான ஆக்டிங் அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்காகவே இந்த சீரிஸ் பார்க்கலாங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் குட் வைப்பில் ரொம்ப ரியலாக இருந்துச்சுங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். தேர்ட் பாஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் அண்ட் ஒன்லி ரொமான்ஸ் தான். 18+ தான், தனியாக பதிஞ்சு பண்ணுங்க. ஃபேமிலியோட போகணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி. ஸோ இந்த சீரிஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அண்ட் சினிமோகிராஃபி கலர்ஃபுல்லாக செம்மையாக நீட்டாக இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லைன்னு தான் சொல்வேன். இந்த சீரிஸோட ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். 10 எபிசோடுமே ப்ராப்பராக ஒரு ஃபீல் குட் வைப்பில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷஸ், 5 வருஷமாக பேசிக்காமல் இருந்தப்போ அவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸாக இருந்து எப்படி ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க, அவங்க கிஸ் பண்ணாங்களா இல்லையாங்கிறதே 5 எபிசோடு வரைக்கும் இழுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ட்ராஜடி என்ன, மேஜிக் என்ன. ஸோ ஃபீல் குட் வைப்பில் இருக்கக்கூடிய ஹார்ட் வார்மிங் ஸ்டோரி அரௌண்ட் ரூல்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போர்ட்ரேட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே காமிச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அது எப்படி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் 10 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லியிருப்பாங்க. நடுவில் நடுவில் ஹீரோயின் தனியாக வந்து நமக்கு ஒரு மெசேஜ்லாம் சொல்லிட்டு போகிற மாதிரி ரொம்ப டீசெண்டாகவும் ப்ராப்பராகவும் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே இந்த வெப்சீரிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை பேசிக்கிட்டே பாஸ்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பாஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஸ்டோரியை காமிச்சிட்டு கட் பண்ணி அப்ராப்ரேட்டாக ப்ரெசென்ட்டில் நடக்கிறத மாற்றி மாற்றி காட்டிக்கிட்டே போவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த சீரிஸில் இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தாலும் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரின்னு தான் சொல்லுவேன். ப்ரிடிக்டபிள், லாஜிக்கல், ஏதாவது ஒரு ரொமான்டிக்கல் ஃபீல் குட் வைப்பில் தான் இருந்துச்சு. ஒரு எலைட் மணிரத்ன மூவியை வெப்சீரிஸை கன்வெர்ட் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி எங்கேருந்து இன்ஸ்பைர் பண்ணி காப்பி பண்ணி எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நெவர் கிஸ் யுவர் பாய் ஃப்ரெண்டுங்கிற புக்கை பார்த்து அப்படியே இன்ஸ்பைர் பண்ணி டைட்டிலையும் சேர்த்து சுட்டு வெப்சீரிஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஒரு பொண்ணும் பையனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மட்டுமே இருக்க முடியுமா முடியாதாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டாவோ பெஸ்ட் ஃப்ரெண்டாவோ இருந்து அவங்க மேலே எந்த ஒரு தாட்டுமே இல்லாமல் இருந்து இந்த சீரிஸ் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அவங்க மேலே இருக்கக்கூடிய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் மாறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஸோ ஒரு பொண்ணோட லைஃப்பில் பாய் ஃப்ரெண்டாவோ பெஸ்ட் ஃப்ரெண்டாவோ இருக்கிறது மேட்டர் கிடையாதுங்க. அவளோட லைஃப்பில் பாய் பெஸ்ட்டியாக இருக்கிறது தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்கு. உங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு பாய் பெஸ்ட்டி விளையாண்டுருந்தானா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெவர் கிஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தமிழ் டப்பில் ZEE5 அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 3.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம், மறக்காம டிஸ்லைக் போட்டு என் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, சி யூ, அண்ட் லவ் யூ ஆல்.